ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சென்னை சேப்பாக்கத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கும் மேட்ச் நடக்க இருக்கு. இந்த ஐபிஎல் மேட்ச் குறித்து டிக்கெட் விற்பனையானது நடந்துட்டு வருது. இந்நிலையில் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரி போராட்டங்கள் நடந்துட்டு வருது. இது குறித்து தமிழகத்தில் இந்த ஐபிஎல் மேட்ச் நடத்தக்கூடாது அப்படின்னும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தமிழ் திரையுலகத்தைச் சேர்ந்த பல்வேறு நடிகர்களும் வந்து கோரிக்கை விடுத்துட்டு வராங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, இது குறித்து தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஐபிஎல் மேட்சை தமிழகத்தில் நடத்துறதும் நடத்தாமல் இருக்கிறதும் கிரிக்கெட் வாரியத்தோட முடிவு. ஆனால் இது குறித்து நாங்கள் ஏற்கனவே கிரிக்கெட் வாரியத்துக்கிட்ட தமிழகத்தில் இந்த மாதிரி போராட்டங்கள் நடந்துட்டு வருது அப்படின்னு சொன்னோம். ஆனால் அவங்க ஐபிஎல் மேட்சுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நாங்கள் பண்ணிட்டோம், இனிமே மாற்றி அமைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்சை பார்க்க வர ரசிகர்களுக்கு நிறைய கட்டுப்பாடுகளும் விதிச்சிருக்காங்க. செல்போன் எடுத்துட்டு வரக்கூடாது, சாவி எடுத்துட்டு வரக்கூடாது, கருப்பு துணி அணிஞ்சிருக்க கூடாது, ஸ்டேடியத்துக்கு வெளியில டிக்கெட் இல்லாமல் நிற்கக்கூடாது, இந்த மாதிரி நிறைய கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்க. இளைஞர்கள் எல்லாம் இவ்வளவு கட்டுப்பாட்டோட அந்த மேட்சை வந்து நீங்க பார்க்கணுமா அப்படின்னு வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இளைஞர்கள் வந்து இந்த மேட்சை பார்க்க கூடாது, இதை புறக்கணிக்கணும் அப்படின்னு அமைச்சர் ஜெயக்குமார் மட்டுமில்ல தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகனும் வந்து இளைஞர்கள் மத்தியில கோரிக்கை வச்சிருக்காங்க. இளைஞர்கள் மட்டும் இந்த போட்டியை பார்க்காம புறக்கணிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா காவிரி விவகாரம் குறித்து நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு வந்து ஜெயக்குமார் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவ்வளவு பிரச்சனையிலும் அந்த கிரிக்கெட் பாக்குறது ரொம்ப அவசியமா, கிரிக்கெட் போட்டியை பார்க்கலன்னா என்ன உங்களுக்கு தலை வெடிச்சிருமா அப்படின்னு இளைஞர்கள் மத்தியில அமைச்சர் ஜெயக்குமார் கேள்வி எழுப்பியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.